சீனியர் ட்ரைனர் ஷாஸ்ட கேட்டு சாரி தட்டுங்களா என்ன ரொம்ப ஜாமாகுது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டெய்லி யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன, அது எப்படி ஒரு சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சீனியர் ட்ரைனர் ஷாஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேர் பேர் ஸ்பெல்லிங் B-E-A-R 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 பேர். இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று கரடி. ஓகே ஓகே. இன்னொன்று வந்து சகித்தல், பெயின் தாங்கிறது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் B-E-A-R கரடிங்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐ சோ அ பேர் இன் தி ஜூ, நான் ஜூல ஒரு பேர் பார்த்தேன், கரடி பார்த்தேன். இப்போ வந்து அந்த செகண்ட் இது B-E-A-R பேர் சகித்தல், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கணும்னா ஐ கேனாட் பேர் த பெயின், என்னால் இந்த வலி தாங்க முடியல. ஸோ அந்த தாங்க முடியல தாங்கிறது தான் பேர் சொல்றது. அது போக B-A-R-E அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பேர் பாடியை சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், பேர் ஃபுட்ல போனேன், சோ வெறும் கால நடந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் அந்த B-A-R-E. மூணுமே ப்ரொனவுன்ஸ் பண்றது சேம் சேம் தான், ஆனா வந்து மீனிங் வந்து மீனிங் வேற. யா ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிரைப். பிரைப் பிரைப்னா லஞ்சம். பிரைப்னா வந்து லஞ்சம். லஞ்சம்க்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து பிரைப் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம லஞ்சம் கொடுக்க கூடாது இல்லாட்டி லஞ்சம் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ வி ஷுடன்ட் கிவ் ஆர் டேக் பிரைப் அப்படின்னு சொல்லலாம். வி ஷுட் நாட் கிவ் ஆர் டேக் பிரைப் அப்படின்னு சொல்லலாம். இதே பிரைப வந்து நம்ம அந்த செயல் இருக்கு இல்லையா, கொடுக்கற லஞ்சம் கொடுக்கற அந்த செயலை கூட நம்ம வந்து பிரைப் அப்படின்னு சொல்லலாம், லைக் பிரைபிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹி பிரைப் தி ஆபீசர். புறக்கணிப்பது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து பாய்காட் பண்ணிச்சு இல்லையா, பேன் பண்ணாங்க இல்லையா, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ அதை வந்து ஆர் கவர்மெண்ட் பாய்காட் அ ஃபியூ சைனீஸ் ஆப்ஸ் ரீசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாய்காட்னா புறக்கணிக்கிறது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பெயில். பெயில் ஜாமீன். ஜாமீனுக்கு தான் வந்து பெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜாமீன் வாங்குறதுல சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் கேஸ்ல நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஜாமீன்ல வெளியே வருவாங்க, ஜாமீன் கிடைச்சது. சோ அந்த ஜாமீன் தான் பெயில். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, தி அக்யூஸ்ட் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் பெயில். சோ பெயில் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. டன். ஓகே லாஸ்ட் புல்லி. புள்ளி. புள்ளியும் அதே மாதிரி தான், பிரைட் மாதிரி நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புள்ளினா மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன், ரொம்ப கலாய்ச்சி கொடுமைப்படுத்துவாங்க இல்லையா. இப்போ முன்னாடி ஸ்கூல்லலாம் படிக்கும்போது ஒருத்தரை மட்டும் வந்து ஒரு கூட்டமா சேர்ந்து வந்து கலாய்ச்சி காரன் பண்ணுவாங்க இல்லையா, வந்து புள்ளி அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உன்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறேன், ரொம்ப கலாய்ச்சி ரொம்ப கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னா ஐ எம் அ புள்ளி. அந்த அந்த வேலையை செய்யறவன் புள்ளி. என்னெல்லாம் பேர்னா கரடி இல்லாட்டி சகித்தல். ஓகே. செகண்ட் பிரைப். பிரைப்னா லஞ்சம். ஓகே. பாய்காட். பாய்காட்னா புறக்கணிப்பது. ஓகே. பெயில். பெயில்னா ஜாமீன். வெயிட். ஓகே. புள்ளி. புள்ளினா கொடுமைப்படுத்துறது கலாய்க்கிறது அந்த மாதிரி. டன். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதை வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நீங்கள் கொண்டு வரணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது ஒரு பர்சனல் ட்ரெயினரோட அசிஸ்டன்ஸோட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உடனே நம்ம லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.